ஹாய் லிமரேட்டி வியூவர்ஸ், இந்த லாக்டவுன் ரொம்ப நாளாக நீடிச்சிட்டே இருக்குது. ஸோ திரும்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நாங்கள் உங்களுக்காக ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசு குழந்த தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் பார்த்த ஒரு சின்ன விஷயந்தான் அவங்கள இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை தோணுச்சு. ஸோ அதனால் அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். ஸோ இவங்க பேர் வந்து காருண்யா. ஸோ இவங்களை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அவங்கள போய் மீட் பண்ணலாம். ஹாய் காருண்யா. உங்கள் பேர், ஃபுல் பேர் என்ன? ஏன்னா செகண்ட் வேர்டு வந்து எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. காருண்யா ஜெலிஷா. ஜெலிஷா, ஓகே ஓகே. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட். ஓகே. எந்த ஸ்கூல்? லக்ஸர்வேர்டா? ஓகே. நான் வீட்டில் பார்த்தேன், நிறைய கிராஃப்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி பண்ணீங்க? அண்ட் எப்போ இருந்து இந்த ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு இந்த லாக்டவுன் ஆரம்பித்தோடனே தான் நான் வந்து நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ். சரி சரி. மம்மி வந்து எனக்கு வந்து சில ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்க. பச்சரு அப்படி சொல்லி வாங்கி கொடுத்தாங்க. அதோட மம்மியும் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணாங்க. இதனால வந்து நம்மளும் பண்ணுவோமே, நம்மளும் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து நிறைய திங்ஸ் சும்மா தான் இருந்துச்சு. பாட்டில் அதெல்லாம் நிறைய சும்மா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சு நான் வந்து இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் செஞ்சேன். இப்போ இந்த 3 மாசமா தான் நீங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணவே ஆரம்பிச்சீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சிலதெல்லாம் பண்ணிருக்கேன். நிறைய சின்ன சின்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணுவேன், வரைவேன். ஆனா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருவேன். இந்த மாதிரி நான் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணல, அதாவது ஒரு பொருளை வச்சு நம்ம உருவாக்குனது இல்ல, சும்மா லைட்டா. ஓகே ஓகே. இப்போதான் அந்த திங்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எனக்கு வந்து இப்போ வந்து இதை இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து யூடியூப்ல வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல வந்து நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் நான் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல வந்து நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது ஜூட் கிடைச்சிச்சு. இந்த ஜூட்டை வச்சுதான் அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சின்னதா ஒரு வால் ஹேங்கிங் செய்யறதுக்கு அதுல இருந்தா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இது வரைக்கும் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆகி போச்சு சரிங்களா, 3 மாதம் ஆகி போச்சு. இந்த 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கிராஃப்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, அண்டு அதில் உங்களுக்கு பிடிச்சது என்ன? கிட்டத்தட்ட 6 கிராஃப்ட்ஸுக்கு மேலே பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சதுன்னா என்னோட ஒரு பாட்டில் ஆர்ட். பாட்டில் ஆர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எந்த கிராஃப்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி, அண்டு எது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு? எந்த திங்ஸை வச்சு பண்ணுறது? எதுவுமே ஈஸின்னு சொல்ல முடியாது, எதுவுமே கஷ்டம்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஏதாவது ஒன்று இருக்கும்ல, ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும்ல இந்த இந்த ப்ராடக்ட் எடுத்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி தெரியல, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவும் இருக்கா? அந்த மாதிரினா ஜூட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அது வந்து கட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். இதுதான் கேட்டேன். ஓகே. அது ஒரு கிராஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க நீங்க? ஒன் டேல முடிச்சிடுவீங்களா? ஒன் டே இல்லனா ஒரு ஹாஃப் a day ஒரு 2 hours 3 hoursல முடிச்சிடுவீங்க? 3 hoursல முடிச்சிடுங்க. அதுக்குடைய ப்ரிபரேஷன் இந்த மாதிரி எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம் எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க? சோ எப்படி பண்ணணும்ன்றது அந்த இருக்கிற பொருள் வச்சு, என்கிட்ட இருக்க கிராஃப்ட்ஸ் பொருளை வச்சு நான் முடிவு பண்ணுவேன். சரி சரி. என்னென்ன பண்ணணும்? ஓகே. இது வரைக்கும் ஒரு 6-7 இது பண்ணியிருக்கீங்களே, ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போறீங்க? அண்டு என்ன ஐடியா இருக்கு உங்களுக்கு? இன்னும் எனக்கு ஐடியா இல்லை. இன்னும் எதுவும் பொருள் மாட்டலை. சரி, வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருங்க, கண்டிப்பாக ஏதாச்சும் நீ மாட்டோம். அண்டு நாங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம், நீங்கள் பண்ணது நாங்கள் ஒன்று பார்த்தோம். ஸோ லைட்டாக ஃபேனுக்கு கீழே தொங்க விட்டுருந்தீங்க, அது எந்த அந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த ஐடியா வந்து ஒரு யூடியூப்ல சேனல்ல தான். இவங்க பண்ண கிராஃப்ட்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அண்ட் டிஃப்ரெண்டா இருந்தது இந்த இதுதான். ஸோ அதான் இதை பார்த்தா நாங்க இன்ஸ்பைர் ஆனோம். அண்ட் இந்த ஐடியா தான் எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அந்த க்வெஸ்சன் தான். நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர்ல மட்டும் அதல பண்ணிருந்தாங்க. இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க அப்பாவுக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ, நான் அந்த கலர் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து சில பூவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா ப்ளூ ஃபுல்லா தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ப்ளூவே இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து சரி நம்ம என்ன ஏன் மல்டி கலர்டா பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பிங்க் கலர் எடுத்தேன். ப்ளூ கான்ட்ராஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா
இது ஃபுல்லா பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து அதுக்கு இதுக்கு இந்த இதுக்கு நடுவுல ஓட்டிறதுக்கு வந்து சர்க்கிள்ஸ் வேணும். அது அந்த சர்க்கிள்ஸ் ஓட்டிட்டு மிச்ச சர்க்கிள்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஓட்டிட்டேன். சரி சரி. இதோட வர்த் எவ்வளவு தெரியுமா? கடையில இந்த பீஸோட வர்த் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சரி ஓகே. இது வந்து மினிமம் 100க்கு மேல இருக்கும். ஐ மீன் 100க்கு வந்து நார்மல். சரிங்களா? நார்மல் நார்மல் இந்த இந்த மாடல்ல நார்மல் இது வந்து 100 ரூபீஸ். இந்த மாதிரி வொர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க அப்படினா மினிமம் 150 ல இருந்து 200 வரைக்கும். சோ இந்த இதுல நீங்க பேப்பர் யூஸ் பண்ணிருக்கீங்க. வெளியில வந்து கிளாஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. சோ அதுல என்ன அதுல சத்த வரும், இதுல சத்த வராது. பார்க்க நீட்டா இருக்கும். ஓகே. சோ இதுதான் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு நீங்க பண்ணதுலயே. அண்ட் இது பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு இது பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு. ரெண்டு நாள்ல முடிச்சிட்டீங்க? சரி சரி. அந்த யூடியூப் சேனல்ல பார்த்து இத கத்துக்கிட்டு இது பண்ணிட்டீங்க. ஓகே, சூப்பரா இருக்கு. அடுத்ததா இந்த கிராஃப்ட். நான் அம்மா வந்து வரல, அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நம்மளா உட்கார்ந்து செய்வோம்னு சொல்லிட்டு உட்கார்ந்து செஞ்சிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல. இத வச்சுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சேன். யோசிச்சுட்டு எங்க வீட்டுல டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சு, அதை வச்சுதான் இந்த இந்த ஆர்ட் பண்ணேன். டிஷ்யூ பேப்பர் அண்ட் மோல்டு. சரி, நல்லா இருக்கு. இதுவும் சூப்பரா இருக்கு. இந்த ஐடியா வந்து உங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. நம்ம காரூன்யா ஒரு ஒரு கிராஃப்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்களே, ஸோ அந்த கிராஃப்டை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த கிராஃப்ட். ஸோ இது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அண்டு யூஸ் பண்ணியிருக்க அந்த த்ரெட்டு, ஸோ அதுவே ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஸோ எப்படி இது கிடைச்சிச்சு? அண்டு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இந்த ஐடியா அம்மா ஒரு ஒரு ஆர்ட் ஒரு காம்படிஷன் ஆக்சுவலா இருந்துச்சு. அந்த காம்படிஷனுக்கு வந்து வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வேஸ்ட் மெட்டீரியல் எங்க வீட்ல எதுவுமே இல்லை. இது வந்து எங்க எங்களுக்கு ஆட்டோக்கு ஒரு அங்கிள் வருவாங்க. அவங்க வீட்டுல மாடுக்கெல்லாம் யூஸ் பண்ண அந்த சாக்கு இதெல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சுதான் இது பண்ணேன். இந்த மயிலரகு வந்து நான் வந்து நிலக்கோட்டையில கொஞ்ச நாள் நாங்க இருந்தோம். எங்க அம்மாவோட எங்க அம்மா வந்து பிரின்சிபலா இருந்தாங்க. அத அந்த அங்க இருந்து வந்து மயில்னா அங்க நிறைய இருக்கும், நிறைய மயிலரகு கீழே கிடைக்கும். அதெல்லாம் நாங்க எடுத்து வச்சிருந்தோம். இது இது வந்து என்ன பண்றது? இந்த இது கப்பெல்லாம் வச்சுட்டோம், கப்பெல்லாம் வச்சுட்டு இந்த இது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோம். இது வந்து இது வந்து நாங்க ஸ்பூன் வச்சுதான் செஞ்சோம். இதெல்லாம் செஞ்சுட்டோமே, உள்ளுக்குள்ள என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. நாங்களும் தேடிக்கிட்டே இருந்தோம், ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து மயிலரக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த மயிலரகெல்லாம் அந்த அந்த முன்னுண்ணில மட்டும் வெட்டி வெட்டி இந்த மாதிரி பண்ணேன். சூப்பரா இருக்கு இந்த ஐடியாவும், செம்மையா இருக்கு. அண்ட் மயிலிறகு வச்சதா இல்ல ஹைலைட், சரிங்களா? பட் இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் மயிலிறகு வச்சனால இது கொஞ்சம் அழகா தெரிஞ்சு. அடுத்ததா நம்ம காரூன்யா பண்ண ஒரு போட்டோ ஃப்ரேம் தான் நம்ம பார்க்க போறோம். அண்டு வெளியே போட்டோ ஃப்ரேம் வாங்கணும் அப்படின்னா அது அவங்க ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம ஒர்க் பண்ணி அதை கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம காரூன்யா ஒர்க் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இந்த ஃப்ரேம். ஸோ இந்த ஃப்ரேம்குள்ளே ஒரு பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு அவங்களே சொல்லுவாங்க. இது யாரு? நீ தானா? ஓகே. அண்டு இந்த இந்த ஐடியா எப்படி வந்துச்சு உனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்? இந்த ஐடியா வீட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. சரி, பழைய ஃப்ரேம் இருந்துச்சு. பழைய ஃப்ரேம் இருந்துச்சு. சரி, உடைஞ்சு போச்சு. இது வந்து அங்கிட்ட ஒரு இடத்துல கடந்துச்சு. எங்க இருந்து எடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லைச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணது. இது இப்ப பண்ணது கிடையாது. ஓகே ஓகே. இது எப்போ பண்ணது? ஆக்சுவலா இது எப்போ பண்ணது? கரெக்ட்டா ஞாபகம் இருக்கா உனக்கு? ஞாபகமே இல்ல. அது ஞாபகமே இல்ல. சரி, 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருப்பேன். எனக்கு எப்போ பண்ணேன்னு ஞாபகம் இல்ல. சரி சரி. இது வந்து எங்கயோ வீட்டுக்குள்ள தான் இருந்துச்சு. சரி, நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி இதை எடுத்து வீட்டில் வந்து ரெண்டு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து தனியாக நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். சரி, ஃபிஷ் டேங்க்ல தான் நிறையா கல் இருக்கே, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம்மா. அப்போ வந்து என்னாச்சுன்னா, சரி நம்ம இதை வச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில ஃபிஷ் அந்த கல்லெல்லாம் எடுத்து பெயிண்ட் பண்ணி வச்சு. நீங்கள் பெயிண்ட் பண்ணதா? நார்மல் கல்லை நீங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த கல் வெளியே வாங்கல நீங்கள்? வெளியே வாங்கலை. ஓ சூப்பர். இதெல்லாம் வெளியே வாங்கினது.
அத வச்சு பெயிண்ட் பண்ணி இந்த இந்த ஃப்ரேம் ஒட்டிட்டு உள்ளுக்குள்ள என் போட்டோ வச்சுட்டு இத ஃபுல்லா வந்து ஒட்டிட்டு நடுவுல ஒரு செமையா இருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒர்க்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் சரிங்களா. வெளியே வாங்குறத விட நீங்க ஒர்க் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க சரிங்களா. ஸ்கூல்ல எந்த மாதிரி கேட்டீங்க? ஸ்கூல்ல வந்து நான் வந்து நல்லா வாயடிப்பேன். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி. யார்கிட்ட கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா என்னை பத்தி நல்லா சொல்லுவாங்க. நல்லா சொல்லுவாங்க. நல்ல விஷயம் சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. சரி ஓகே. அப்புறம் வந்து நான் வந்து ஸ்கூல் டாப்பர். ஓகே ஓகே. நான் வந்து ஸ்கூல் டாப்பர் தான். நான் வந்து ஸ்கூல்ல இருந்து நிறைய பிரைசஸ் வாங்கிருக்கேன். எல்லா காம்படிஷன்லயே நான் கலந்து. ஓகே. என்னென்ன காம்படிஷன்ல கலந்துக்குவீங்க? அந்த எதுல பிரைஸ் வாங்கிருக்கீங்க நீங்க? நான் ஸ்போர்ட்ஸ் தவிர எல்லா காம்படிஷன்லயே கலந்துக்குவேன். ஓ அப்படியா. ஸ்போர்ட்ஸ்னா வந்து அவுட்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாட மாட்டேன். ஒன்லி செஸ் விளையாடுவேன். செஸ் பேட்மிட்டன் பேட்மிட்டன். ஆனா இன்னும் அதுக்கெல்லாம் நான் போகல. செஸ் காம்படிஷன் எதுக்கும் நான் போகல. ஆனா வந்து ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் நடத்துற இந்த அந்த காம்படிஷன்ல போட்டி எல்லாத்துக்குமே போவேன். சரி ஓகே. பிரைஸ் இல்லதல வாங்காமலயே போயிருக்கேன். ஆனா நான் எப்ப எல்லாத்துலயும் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பிரைஸ் எல்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பார்ட்டிசிபேட் பண்ணாலே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். அண்ட் உங்க ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும்? அண்ட் ஸ்கூல் போக பிடிக்குமா உங்களுக்கு? எனக்கு எங்க ஸ்கூல் போக ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எங்க ஸ்கூல்ல எல்லா டீச்சர்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி. எல்லாரும் வந்து நல்ல எங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸா தான் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸ்கூல் இப்போ வந்து நாங்க வீட்ல இங்க இருக்கறத இங்க வீட்ல இருக்கறத விட நாங்க ஸ்கூல்ல இருக்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே. இந்த ஸ்கூலை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஏன்னா இந்நேரம் நீங்கள் ஸ்கூலில் உட்காந்து அறக்க பறக்க புக்கு எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். ஏன்னா அடுத்தது இன்னொரு 15 நாள் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்துடும். ஸோ எப்படி இருக்கும் அந்த டென்ஷன் எப்படி இருக்கும்? எங்களுக்கு டென்ஷன் ரொம்ப இருக்கும். அப்படியே இங்க இருக்க டென்ஷன் இங்கே வந்துடும். அப்படிதான் இருக்கும். எங்களுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். அதெல்லாம் உட்காந்து படிக்கணும். இப்போ வந்து நாங்க வந்து ICSE சிலபஸ் கொஞ்சம் டஃப் தான். அதனால வந்து கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம் எல்லாருக்குமே. ஸ்கூலை மிஸ் பண்றீங்களா நீங்க? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இன்னொரு 2 மாசம் ஆகி போயிடும். எப்படியும் இதெல்லாம் சரியாக 2-3 மாசம் ஆயிரும். இந்த ஸ்கூல் இந்த கிட்டத்தட்ட ஒரு 8-6 மாசம் ஸ்கூல் போல எப்படி இருக்கும் உங்களுக்கு? அண்ட் மிஸ் பண்றீங்களா ஸ்கூல? ரொம்ப மிஸ் பண்றீங்க. வீட்டுல என்ன பண்ணுவீங்க? போர் அடிக்காதா உங்களுக்கு? வீட்டுல ரொம்ப போர் அடிக்கும். எங்க என்னோட பூனை கூட விளையாடுவேன். சரி சரி. அது ஓடி போயிடும் கொஞ்ச நேரத்துல. அப்புறம் உட்கார்ந்து டிவி பார்ப்பேன். இந்த மாதிரி கிராஃப்ட் வொர்க் செய்வேன். சரி ஓகே ஓகே. இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வெளியே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற கேம் சைட்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ்க்கு நிறைய கேம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க விளையாண்டு செஸ்லேயே நீங்கள் நிறைய இது பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம் சரிங்களா. அதுக்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இன்னொரு 3 மந்த்ஸ்க்கு அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும் சரிங்களா. ஓகே. அண்டு காரணம் உங்களுக்கு கிராஃப்ட் பண்ண பிடிக்கும். வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க? கிராஃப்ட் பண்ணுறது நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் பார்த்துட்டோம். அண்டு வேறு என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க? நான் பாட்டு பாடுவேன். பாட்டு பாடுவீங்க. ஓகே. ஸ்பீச் பண்ணுவேன். ஸ்பீச் பேசுவேன். ஸ்பீச் பேசுவீங்க. அப்புறம் வேற ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீடிங் ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் ரீட் பண்ணுவீங்களா? ஓகே ஓகே சூப்பர். இந்த ஏஜ்ல புக் ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் லைஃப் லாங் இதை ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்க ஸ்கூல் புக்ஸை விட வெளியே கற்றுக்கிறதா நிறைய விஷயங்கள் இருக்கும் சரிங்களா. ஓகே. அண்ட் பாட்டு பாடுவீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஒரு பாட்டு பாடுறீங்களா? அண்டு மியூசிக்கில் எப்போருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஏன்னா நீங்கள் பாடினது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக்கில் எப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து? எனக்கு மியூசிக்கில் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட். ஓகே ஓகே. சின்ன வயசுலேருந்தே நான் பாடிட்டே தான் இருப்பேன் எப்பயுமே. சரி சரி. அது என் மம்மி வந்து ஒரு சிங்கர். என் அப்பா வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வாசிப்பாரு. ஓ அப்படியா. ஓகே. அதனால வந்து எனக்கு வந்து அவங்க பாடுறது ஃப்ளூட், எங்கள் அப்பா ஃப்ளூட் வாசிக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட வந்து டிவியில எல்லாம் வந்து நிறைய பாட்டு போடுவாங்க. எனக்கு அதனாலே எனக்கு வந்து மியூசிக் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சரி ஓகே. நீங்க பாட்டு மட்டும் போடுவீங்களா, எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பாத்துருந்தீங்க. பட் ஆனா நாங்க ஒரே ஒரு விஷயத்தை பார்த்தா இன்ஸ்பயர் ஆனோம். அண்ட் இன்ஸ்பயர் ஆகி அவங்களை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நாங்க முடிவு பண்ணோம்.
அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட திறமைகள் அண்டு அவங்க பண்ண விஷயங்கள்லாம் கேட்டப்போ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு இப்படி ஒரு பொண்ணை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அண்டு உண்மையிலேயே அவங்க ரொம்ப ரொம்ப டேலண்டட் அண்டு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு பிரைட்டான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்டு வேற ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பை ஃப்ரம் ராஜ்குமார் அண்ட் லிமரின் குரூப். தேங்க்யூ ஸோ மச். இது எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பேர் வந்து ஷேர்லி. எங்கள் அம்மா பேசிக்கலி ஒரு டீச்சர். ஒரு 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 ப்ரைவேட் கம்பெனியில் வந்து எங்கள் அம்மா வந்து எஜுகேஷன் வந்து மியூசிக்காக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என் அம்மா வந்து என்னை எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த விஷயத்துலேயுமே என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. இவங்க எங்கள் அம்மா வந்து ரொம்ப போல்ட். இவங்க எங்கள் அம்மாவை பார்த்து தான் நான் வந்து போல்டாக இருக்க வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். காரூணியா பொறுத்தளவுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லா குழந்தைங்க மாதிரியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அதுக்கு வந்து ஒபே பண்ணுவாங்க. அதே மாதிரி பயங்கர இன்னோவேட்டிவ் ஒரு கேரக்டர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்று வச்சு வீட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அதே மாதிரி எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணுவாங்க. சரி, கடமைக்கு அப்படின்னு சொல்லி பண்ணாகாமல் எதுலேயுமே ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் எல்லா விஷயத்துலேயும். ஈவன் அவங்க வந்து இப்போ குக்கிங் கூட பழகிட்டு இருக்காங்க வீட்டில். ஸோ அவங்க குக்கிங் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை டேஸ்ட்டாக நல்லபடியாக பண்ணுவாங்க. ஈவன் ஜூஸ் பண்ணுவாங்க. எதுனாலும் பண்ணாலும் ஒரு ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு லவ் அண்ட் கேர் எப்பயுமே வந்து கருணையாட்டாக இருக்கும். அந்த லவ் தான் இது வரைக்குமே ஒரு 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 அதாவது நாங்கள் மாம் அண்ட் மீ வந்து நிறைய ஸ்கூல் காம்படிஷன்ஸ்லாம் நிறைய மாம் அண்ட் மீ வந்து வின் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு பாண்டிங் வந்து எப்பயுமே இருக்கிறனால தான் நாங்கள் இவ்வளோ அச்சீவ் பண்ணி கருணையாகவும் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கான்றதை நான் சொல்ல வருவேன். இன்னும் உங்களுடைய பிளஸிங்ஸ் எல்லாரோட பிளஸிங்ஸும் கருணையாவுக்கு கண்டிப்பாக தேவை அவள் மென்மேலும் வளர்வதற்காக. அண்டு நம்ம காரோனியா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பாட்டு பாடியிருப்பாங்க. அண்டு ரெண்டுமே சூப்பரான பாட்டு. தமிழ் இண்டஸ்ட்ரியில் உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய பாடல். ஸோ அந்த பாட்டு வந்து நாங்கள் யூடியூப்பில் போடலை, பட் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் அதை போட்டிருக்கோம். அண்டு அந்த வெப்சைட்டோட நேம் வந்து limuriatv.com. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி வீடியோன்ற கேலரியில் போய் நீங்கள் போய் பார்க்கலாம். அண்டு அவங்க பாடின அந்த அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் இருக்கும். அண்டு அதை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு என்ன கருத்து சொல்லணுமோ அதை தெரிவிக்கலாம். இந்த எல்லா டேலண்ட்ஸும் எல்லாமே மம்மி எங்கள் மம்மியால் தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு பாட தெரியும்னு வந்து எனக்கு தெரியாது. ஆனால் வந்து என் அம்மா தான் வந்து நீ பாடு, நீ நல்லா பாடுற அப்படி சொல்லி எனக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இருக்க டேலண்ட்ஸை நீங்களும் கண்டுபிடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லிமுரியா டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.